குட் மார்னிங். புதியதொரு துவக்கம் கர்த்தரின் வார்த்தையோடு. உங்கள் சகத்தோழன் இன்றைய மன்னா. இன்று விசுவாசத்தை தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். நம்முடைய விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்யும்படி கதவை திறப்பது போல, நம்முடைய பயம் எதிராளியாகிய பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் வேலை செய்யும்படி கதவை திறந்து விடுகிறது. பயமானது வேதனையை கொண்டு வருகிறது என்று வேதாகமம் சொல்லுகிறது. பயத்திடம் கொஞ்சமும் இரக்கமில்லை. விசுவாசத்தில் செயல்படுவதற்கு பதிலாக நீங்கள் பயத்தில் செயல்படுவீர்கள் என்றால், அது உங்களை மனச்சோர்வுடையவர்களாய், தனிமையில் வாடுகிறவர்களாய், பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் தங்க வைத்துவிடும். ஆகையால் தான் இன்றைக்கு பலர் தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வெற்றியையும் தவறவிட்டு விடுகிறார்கள். காரணம், அவர்கள் தொடர்ந்து பயத்துக்கு இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் டிவி நிகழ்ச்சிகள், செய்தித்தாள்கள் மற்றும் இன்டர்நெட், இதன் மூலமாக தங்களுக்குள் பயம் நுழையும்படி இடம் கொடுத்து விடுகிறார்கள். நீங்கள் அந்த நபராய் இருக்காதீர்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் நமக்குள் விசுவாசம் வருகிறது என்று ரோமர் நிருபத்தில் நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் உங்களுடைய மனதையும் இருதயத்தையும் அதிகமதிகமாய் நிரப்பிக்கொண்டே செல்லும் போது நீங்கள் விசுவாசத்தில் பலவான்களாய் மாறுவீர்கள். அப்பொழுது உங்களால் அந்தகார இருளின் வல்லமையை எதிர்த்து நிற்க முடியும். ஆகையால் தேவனுடைய வார்த்தையை தெரிந்து கொள்வதன் மூலம் பயத்திற்கு பதிலாக விசுவாசத்தை தெரிந்து கொள்ள முடியும். இப்பொழுது உங்களுக்குள் இருக்கும் வல்லமை பயத்தின் வல்லமையை காட்டிலும் மிகவும் பெரியது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உன்னால் இதை செய்ய முடியாது என்று உங்களுடைய எண்ணங்கள் உங்களிடம் சொல்லும்போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று விசுவாசத்தினால் நீங்கள் சொல்லுங்கள். விசுவாசத்தை தெரிந்து கொள்ளுங்கள், பயத்தை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கென்று தேவன் சம்பாதித்து வைத்திருக்கிற விடுதலையை வாழுங்கள். மொத்தத்தில் பயத்திற்கு இடம் கொடுக்காமல் விசுவாசத்திற்கு இடம் கொடுங்கள். ஜெபம் செய்வோம். பிதாவே, எனக்கு ஜீவனாகவும் பலனாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிற உம்முடைய வார்த்தையை இன்று நான் பெற்றுக்கொள்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், எதை செவி கொடுத்து கவனமாய் கேட்கிறேன், எப்படிப்பட்ட எண்ணங்களால் மூழ்கியிருக்கிறேன் என்பதை குறித்து எச்சரிக்கை உள்ளவனாய் என்னை காத்து கொண்டு நான் பயத்திற்கு கதவை அடைக்கிறேன். உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் போது உம்முடைய அன்பினாலும் விசுவாசத்தினாலும் என்னை நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். நீங்கள் வாழ பிறந்தவர்கள், வெற்றி உங்களுடையதே.